ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சிகப்புக்குள்ளே சூரியனை சுற்றி வரும் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் GJ1252b அப்படிங்கிறது தான். இந்த நட்சத்திரமானது நமது கிரகத்திலிருந்து கிட்டத்தட்ட 66.5 ஒளியாண்டுகள் தொலைவில் இருப்பதாகவும் அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரகம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இது சுற்றி வரக்கூடிய சூரியன் தான். ஸோ ஆக்சுவலி ரெட் டுவார்ஃப் சூரியனை இது சுற்றி வந்துட்டுருக்கு. அதுவும் ரொம்ப க்ளோஸாக சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 1992 வருஷத்துலேருந்து நம்ம எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது 1992லேருந்தே நம்மளுக்கு எக்ஸோ பிளானட்ஸ் பற்றின அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். ஆனாலும் அந்த அறிவு எல்லாமே 1.5x பெரிய கிரகங்களாகவே அல்லது 2x பெரிய கிரகங்களாகவே இருக்குது. புரியல, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது எர்த் சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 கூட கிடையாது. அவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மற்ற எல்லா பிளானட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா பூமியோட 1.5 மடங்கு பெருசு அல்லது 2 மடங்கு பெருசு. ஸோ நம்மளுடைய எல்லா நாலேஜுமே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோ பிளானட்ஸ் பற்றி எல்லா நாலேஜுமே இந்த பெரிய கிரகங்களை பற்றி தான் இருக்குது. ஸோ எர்த் சைஸுக்கு இருக்கக்கூடிய பிளானட்ஸ் பற்றி நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன சொல்கிறது, அந்த கிரகத்துடைய சைஸ் வந்து கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி அந்த அந்த சூரியன், ஸோ அந்த சூரியனுடைய பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் எர்த் சைஸ் பிளானட்ஸ் அங்கே இருக்கலாம், மேபி அதை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியல. அப்படி டிடெக்ட் பண்ணாலும் அது கிரகம் தான் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆட்ஸ், அதாவது நிறைய கஷ்டங்கள் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் நம்மளால் ஒரு எர்த் சைஸ் பிளானட்டை தெளிவாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த GJ1252b அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுடைய தனிச்சிறப்பு. ஸோ ஆக்சுவலி இது சுற்றி வரக்கூடிய நட்சத்திரம் ஒரு ரெட் டுவார்ஃப், அதாவது சிவப்புக்குள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து பிரைட்னஸ் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகமானது அந்த ஹோஸ்ட் நட்சத்திரத்துக்கு, அதாவது ஹோஸ்ட் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹோஸ்ட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலமாக நம்மளால் இந்த கிரகத்தை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியும். அந்த கிரகம்னு சொல்கிறத விட எர்த் சைஸில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸ் பற்றி பல டீட்டெயில்ஸை நம்மளால் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் எத்தனை கிரகத்தில் தரை பகுதி இருக்குது, அதாவது அங்கே போய் நிற்க முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 4 கிரகம் தான் சொல்ல முடியும். அதுவும் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் தான். ஸோ இந்த 4க்குலேயும் ரொம்ப பெருசாக இருக்கிறது பூமி மட்டும்தான். ஸோ பூமியோட ரொம்ப பெருசான சைஸ்லாம் நம்ம பார்க்கும்போது மேபி அங்கே ராக்கி சர்ஃபேஸ் இருக்குமான்னு கூட நம்மளுக்கு டவுட் வரலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த ரீசன். ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை வந்து ஒரு மாடலாக, ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு தான் அறிவியலாளர்கள் மற்ற சோலார் சிஸ்டத்தை வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா சோலார் சிஸ்டத்தை இருக்கக்கூடிய கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எர்த் சைஸுக்கு ஒரு பிளானட் கிடச்சிதுன்னு சொன்னாக்கா அங்கே நம்ம என்ன சொல்லலாம், 100% அதை வந்து ராக்கிக்கோ ஒரு அப்படின்னு அடித்து சொல்லலாம், கரெக்டு தானே? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கிரகங்களை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி எர்த் சைஸ் பிளானட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பிஐ மெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 60 light years தள்ளி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு LHS 3844b அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 49 light years தொலைவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா TOI 270b அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 73 light years தொலைவில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு TGarden b and c அப்படின்னு 2 கிரகங்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா 12.5 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அண்ட் தென் கிளைஸ் சி அண்ட் கிளைஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு 3 கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 12 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களாக்கா, இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது GJ1252b அப்படின்றது, இது வந்து 66.5 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. அதே மாதிரி என்ன ஸ்பெஷல் நான் சொன்னேன், இதோடைய ஹோஸ்ட் ஸ்டார் ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அப்படிங்கிறதுனால இதை நம்மளை வந்து தெளிவாக அதை ஆராய்ச்சி பண்ண முடியும் அதோடைய அட்மாஸ்பியர் பற்றி. ஸோ அட்மாஸ்பியர் கற்றுக்கிட்டோம்னு சொன்னாக்கா அந்த தரைப்பகுதியில் என்னென்ன காம்போசிஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய
ஸ்பெஷல் அபிலிட்டி. அண்ட் திஸ் இந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா GJ1252bன்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தான் அது வந்து அர்த் சைஸ்டு பிளானட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், GJ1252b அப்படிங்கிற ஒரு பிளானட் பற்றி பார்த்தோம். அதில் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அப்படின்றதுனால, ஸோ அந்த கிரகம் வந்து அர்த் சைஸில் இருக்குது அப்படின்றதுனாலையும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்டாக இது இருக்குது. ஓகே ஓகே, வேறு ஏதாவது ஸ்பேஸ் பற்றின நியூஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் கீழே லிங்கில் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய், நான் அடுத்த வாரம் பார்க்குறேன். டடா.